ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். இந்த தாம்பத்திய விஷயத்துல ஆண்கள் சமுதாயம் தங்களுக்கு மட்டும்தான் நிக்க வச்சு போடணும், உட்கார வச்சு போடணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாலாம் திங்க் பண்ண வரும்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஆண்களை விட பொண்ணுங்களுக்கு தான் ஏடாகூடமான எண்ணங்கள் அதிகமா இருக்கும். சில பொண்ணுங்களை நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நேசிக்கும் போது அப்படியே வந்து விழுவாங்க. அது எல்லாமே திணற திணற தாம்பத்தியம் பண்றதுக்கான கிரீன் சிக்னல். பொண்ணுங்க எதிர்பார்க்கறதுலாம் அன்லிமிட்டடான உச்சம். ஒரு முறை பண்ணும் போதே ரெண்டு மூணு தடவை உச்ச அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஆணை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுதான் பொண்ணுங்களோட இயல்பு. இன்ச் பை இன்ச்சா ஒரு இடம் விடாம தாம்பத்தியம் பண்ணணும். இந்த எண்ணம் வராத ஒரு பொண்ணு கூட உலகத்துல இருக்க மாட்டாங்க. நல்லா பண்ணும் போதும் சரி, ஆரம்பிக்கும் போதும் சரி, நல்லா அட்டென்டிவா இருக்கணும். ஆழமா அது இறங்க போறத கண்கள் தான் முதல்ல உணர்த்தணும். அந்த கிளர்ச்சியே பொண்ணுங்களை ஒரு வகையான மூடுக கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ஆக்ஷன் ஆண்களுடைய சாமர்த்தியம். ஒரு வகையான மனைவிமார்கள் இருக்காங்க, அவங்களோட விருப்பமே வேற. அதாவது இன்ச் பை இன்ச்சா செல்லமா தட்டிட்டே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ முக்கியமான கிளைமாக்ஸ் நடத்துறியோ இல்லையோ எல்லா இடத்தையும் தீண்டிருங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆம வேகம், முயல் வேகம்னு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. நல்லா தடுத்தடுத்தடன் பண்ணிட்டு இருக்கும் போது ஆம மாதிரி முடங்கிட கூடாது. பொண்ணுங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிருவாங்க. இந்த திரவ மாதிரியான சப்ஸ்டன்ஸ் பாப்பா வர இடத்த நல்லா ரீச் பண்ற வரைக்குமே ஆண்கள் இவ்வளவு தூரம் நான் ஸ்டாப்பா எஃபர்ட்ட போடுறாங்கிறத கவனிக்கிறதுல பொண்ணுங்களுக்கு ஒரு பிரியம். இந்த பர்டிகுலர் இடத்துலதான் பொண்ணுங்க ரெண்டு மூணு முறையாவது உச்சத்தடைவாங்க. சில மனைவிமார்களுக்கு பண்ணிட்டு இருக்கும் போது பேசினா பிடிக்காது. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கணவன்மார்களுக்கும் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில இடையில பேசினா பிடிக்காது. அதை அக்செப்ட் பண்ணிட்டு லொடலுடன் பேசிட்டு இருக்காம ஆண்கள் ஆக்ஷன்ல மட்டும்தான் கவனமா இருக்கணும். இந்த கிளைமாக்ஸ்ல கிடைக்கக்கூடிய உச்சத்துக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.